ஹை சொல்லு குடீஸ், இன்றைக்கி இந்த ஜாமோடைய நெக்ஸ்ட் படம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம லைட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வின்னு ரொம்ப டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கான். மாதவி கிட்டே இந்த மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அந்த ராதா பொண்ணு இறந்துட்டான், ஆனால் அந்த ராதாவுடைய லேப்டாப்பை யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. கம்பெனிக்குள்ளேயே வந்துட்டு உள்ளே வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னா அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்ல உடனே ராதா இதை கேப்பை யூஸ் பண்ணி பேசாமணி ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிவிட்டு அவளால் தானே இந்த பிரச்சனைன்னு சொல்ல, ஆனால் நம்ம வின்னு கடுப்பாகிறோம், வாயை மூடுறியா கொஞ்சம், இதுக்கும் அவளுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாதவிக்கு சம கோவம் வருது. என்னடா இது, பிரேக்கப் பண்ண சொன்னா இவ்வளவு டென்ஷன் ஆனவரேன் யூஸ் பண்ண. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறான். நம்ம ஹீரோயின் பாவம் தூங்கிட்டு இருந்தோன்னே பெட்ஷீட் எல்லாம் போத்தி விட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி ஃபிட்னஸ் சென்டருக்கு போனா ஹீரோடைய ரெண்டாவது ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் காணுண்டான்னு சொல்ல, ஹீரோ இதை நம்ப மாட்டேன்றான், கண்டிப்பா தெரியும் நீ இதை அசால்ட்டா வச்சிருக்க மாட்டேன், என்ன ஆனிச்சுன்னு என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்ல, ஆனா நம்ம செகண்ட் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிட்னஸ் பொண்ணை மாட்டி விடவே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணுக்கு மேல இவன் மேல இவனுக்கு வந்துட்டு ஒரு கண்ணு பிள்ளை இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா இவன் பெருசா எதுவும் வந்துட்டு அந்த பொண்ணை மாட்டி விடவே இல்லை. ஹீரோயின் இப்ப காலங்காத்தால எந்திரிச்சு பாக்குறாங்க, ஹீரோவுக்கான ஹீரோ லெட்டர் எழுதி வச்சுதான் போயிருக்கான். நம்ம ரெண்டு பேருமே வெளியே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், ஆனா அந்த மாதிரி ஃபிட்னஸ் சென்டருக்கு போயிட்டு வந்துடும் சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போவ, ஹீரோயின் அதை பார்த்துட்டு லைட்டா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் வின்னுடைய பாடி கார்டு இவங்க மூணு பேருமே சேர்ந்து ஹீரோயினுடைய அப்பா கல்லறைக்கு போயிட்டு இருக்கக்குள்ள கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தாரா. இப்ப ஹீரோடைய ரெண்டாவது ஃப்ரெண்ட் கால் பண்ணி மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டான், இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் காணாம போன விஷயமும் அதுக்கப்புறமா அந்த ஃபிட்னஸ் பொண்ணு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட சொல்ல, ஹீரோ ஹோ அப்படியா, சரி ஓகே வீடு பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்தோடனே நம்ம வின்னுக்கு தான் ஹீரோ பண்ணாலே பிடிக்க மாட்டேன் இல்லையா, அதனால வின் என்ன பண்றா, வேணும்னே நம்ம ஹீரோவை டீஸ் பண்றா, ஹீரோடைய சப்பலை மிதிக்கிறான், ஹீரோடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா முடிய பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோ கிட்ட பாடி கார்ட்னா எப்பயுமே கூட இருக்கணும்னு சொன்ன, இப்ப எங்கடா போன வெண்ண அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ பிடிச்சி செம்மையா டீஸ் பண்ண, ஹீரோக்குமே செம்ம கோவம் வருது. ஆக்சுவலி வந்துட்டு இந்த வின் வேணும் தான் பண்றா, அதுக்கேத்த மாதிரி நம்ம ஹீரோவும் கோவப்பட்டு வின்ன அடிக்க, உடனே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டே நீ அடிக்கிறியா, ஒழுங்கா இங்க இருந்து வேலையை விட்டு போன, அவனை ஃபயர் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு பாய் ஃப்ரெண்டும் வேணாம், சாரி எனக்கு வந்து பாடி கார்டும் வேணாம், ஒன்று வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. வின்னு வேணும் தான் பண்ணிருப்பான், ஏன்னா வின்னுக்கு தான் ஹீரோ பிடிக்கல இல்லையா, அதனால எப்படியா இருந்தாலும் ஹீரோடைய கோவத்தை தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வின்னு பையன் வேணும்னே பண்ண. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை திட்டாங்க, ஆனால் ஹீரோவை திட்டமே நினைச்சு மனசுக்குள்ள கொஞ்சம் வசப்பட்டுட்டு இருக்க, ஆனால் வின்னு சந்தோஷப்படுறான், எப்படியோ ஒன்று அந்த பாடி கார்டு இவ்வளோ விட்டு போயிட்டாலும் அது வரைக்கும் சந்தோஷம்டான்னு சொல்லி யோசிக்க. நம்ம ஹீரோடைய காங் இருக்கான் இல்லையா, அதாவது ஃப்ரெண்டு காங், ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வின்னுடைய கம்பெனியில் அந்த வேர் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட்டு இருக்கா இல்லையா, ஆல்ரெடி அவங்களே ட்ரக் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காங்குக்கு ட்ரக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழக்கப்படுத்தி விட்டுட்டாங்க போல இருக்கு. அவன் வீட்டிலே தங்காமல் எப்போ பாரு ட்ரக்கு ட்ரக்குன்னு சுற்றிட்டு இருக்கான். ஆக்சுவலி என்னென்னா இப்போ ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும்னா அவங்க கூட மிங்கிள் ஆனால் தானே உண்டு, மிங்கிள் ஆகணுன்றதுக்காக அவனும் ட்ரக் அடிக்டாக ஐட்டம் போல இருக்கு. இந்த விஷயத்தை இந்த ஃபிட்னஸ் பொண்ணு வந்து ஹீரோடைய ரெண்டாவது ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலான்னு போகல, ஆனால் ஹீரோவுக்கு ஹை ஃபீவர் ஆகிடுது போல இருக்கு, வந்த உடனே மயங்கி போய் விழுந்துறான். அவ்வளோதான் கட் பண்ணால் நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினை பாடி கார்டு தான் கொண்டு போய் வீட்டில் விடுறதுக்காக போயிட்டு இருக்கான் போல இருக்கு. ஹீரோயினுக்காக ஹீரோ திட்டமேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வருத்தமே இருந்தாலும் ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரியா இருக்கா. இந்த டைம் கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபிட்னஸ் பொண்ணு கால் பண்ணி நம்ம ஹீரோயினை தான் பிடிச்சி திட்டி விடுறா, உனக்கு பாடி கார்டாக இருந்ததுனால தானே இப்போ ஹீரோ ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டி விட, நம்ம ஹீரோயினும் பதட்டப்பட்டு அந்த பாடி கார்டு கிட்ட சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நான் போய் ஹீரோவை பார்க்கணும்னு சொல்ல, அந்த பாடி கார்டு அதாவது நம்ம வின்னுடைய பாடி கார்டு இருக்காங்க அவன் கொண்டு வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் விட, ஹீரோயினும் வந்து ஹீரோவை பார்க்குறாங்க. இப்போ ஹீரோயினை பிடிச்ச அந்த ஃபிட்னஸ் பொண்ணு செம்மையாக திட்டி விட்டுட்டு இருக்கா, அவன் இங்கே இருந்த வரைக்கும் நார்மலாக தாண்டி இருந்தான், உனக்கு பாடி கார்டு ஆனதுக்கப்புறம் தாண்டி அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனையே வந்தது, அவனுக்கு தலைவலியே வந்ததுன்னு சொல்ல, ஹீரோடைய ரெண்டாவது ஃப்ரெண்டு அந்த ஃபிட்னஸ் பொண்ணை வெளியே கூட்டிகிட்டு வர, இவ தைய தையன்னு கதிச்சிட்டு இருக்கா. வந்துட்டு அவள் வந்துட்டு ஒரு நார்மலான ஆக்டர் தானடா, அவளுக்கு என்னடா ஓவராக சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கோங்கள, வின்னுடைய பாடி கார்டு தானே ஹீரோயினை கொண்டு வந்து இங்கே விட்டுருப்பான், அவன் எதிர்கால வர இந்த பொண்ணை இடிச்சு விட்டுறான், இந்த பொண்ணு நார்மலாக போயிடுறா, ஆனால் நம்ம வின்னுடைய பாடி கார்டுக்கு தான் இந்த பொண்ணை தெரியும் இல்லையா, ஏன்னா இவகிட்ட இருந்து தானே வின்னுடைய பாடி கார்டு அவனுடைய ஆளுங்கள்கிட்ட சொல்லி ஹார்ட் டிஸ்க் எடுத்துருப்பான், உடனே இந்த பொண்ணுக்கிட்ட தானே அந்த ஹார்ட் டிஸ்க் இருந்தது, உடனே இந்த பொண்ணை போய் பிடிக்கணும்னு சொல்லிட்டு வின்னுடைய பாடி கார்டு என்ன பண்ணா, நம்ம அந்த ஃபிட்னஸ் பொண்ணை துரத்தேன், ஆனால் அந்த ஃபிட்னஸ் பொண்ணு அங்கேருந்து கிளம்பிட்டா போல இருக்கு, அச்சோ போச்சு, இப்போ நம்ம எப்படி அந்த பொண்ணை மறுபடியும் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவன் அங்கே ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மாதவி என்ன பண்ணா, ஃபேக்காக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதில் நம்ம ஹீரோயின் சோகமாக இருக்க போஸ்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. எதுக்காகனா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி சோகத்திலே டிப்ரெஷனில் இருக்கா, ஏன்னா இவ தான் ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணுறா இல்லையா, ஏதாவது ஒன்று கொலை பண்ணி மாட்டிக்கூடாதுன்றதுக்காக ஹீரோயினே டிப்ரெஷனாக இருக்கா டிப்ரெஷனாக இருக்கான்னு சொல்லிட்டு ஆன்லைன் மீடியாவில் போஸ்ட் பண்ணால், இப்போ ஹீரோயினை சாகடிச்சா கூட ஏதோ டிப்ரெஷனில் அவள் தான் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இப்படி பிளேட்டை மாற்றிடலாம் இல்லையா, அதனால இவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து என்ன சொல்கிறாங்க, என்ன உனக்கு ஃபீவர்லாம் சரியாயிடுச்சா, சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு லீவு, நாளைக்கெல்லாம் ஒழுங்காக வந்து வேலைக்கு வந்து சேரும்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ ஏமா நீ தான் எனக்கு காலையில் ஃபயர் பண்ணியேமான்னு சொல்ல, ஹீரோயின் ஃபயர் பண்ணால் வேலைக்கு வரக்கூடாது, அதெல்லாம் நான் ஒன்றும் உன்னை ஃபயர் பண்ணல, ஒழுங்காக வேலைக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போவேன். நம்ம ஹீரோ எம்மா இவளை புரிஞ்சிக்கவே முடியலேன்னு சொல்லிட்டு யோசிக்க. இன்னொரு பக்கம் நம்ம காங்க தான் காமிக்கிறாங்க, ஆக்சுவலி அந்த ட்ரக் எல்லாத்தையுமே வித்துட்டு வந்துட்டு காசு கொடுக்குற வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர் ஹவுஸில் நம்ம காங் பண்ணி
பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா வந்துட்டு காங்க ட்ரக் எல்லாம் வித்திட்டு வந்து அந்த வேர் ஹவுஸ்ல இருக்க அந்த ஒருத்தன் வந்துட்டு சஸ்பீஷியஸா இருக்கான்னு சொன்னா இல்லையா, அவங்க கிட்ட கொண்டாந்து காசை கொடுத்துட்டே இருக்கக்குள்ள எல்லாருமே சேர்ந்து தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம காங்க என்ன பண்றா, ரெக்கார்டர் ஆன் பண்ணிக்கிறான். ஏன்னா அவன் போதையில இருந்தாலும் இவங்க பேசுறது ரெக்கார்ட் ஆகும் இல்லையா. இப்போ உடனே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம காங் வந்துட்டு நம்ம பண்ற பிசினஸ் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகுதுன்னு சொல்ல உடனே அந்த சஸ்பீஷியஸான ஆளர் என்ன பண்றா, நம்ம காங் கிட்ட ஆமாமா இப்படிதான் ஒரு பொண்ணு ராதான்னு ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சது, ஆனா அந்த பொண்ணை நம்ம வின் பாஸ் சொல்லி நாங்க கொலையே பண்ணிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல நம்ம காங்குக்கு செம்ம கோவம் வருது. ஆனா இப்ப கோவத்தை காமிச்சா காங்க எல்லாருமே சாவடிச்சிடுவாங்க இல்லையா. அதனால நம்ம காங்கு அப்படியே வாய முட்டு அந்த ரெக்கார்டரை மட்டும் ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பத்தி சோசியல் மீடியாவில் ரொம்ப டிப்ரெஷனா இருக்காங்க, சோகமா இருக்காங்கன்னு வீடியோ எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு இல்லையா, வீடியோ போட்டோஸ் எல்லாமே. இதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி போயிட்டு இருந்தா, ஏன்னா இப்ப ஹீரோயின் நல்லா இருக்காங்க ஆனா இப்படியே டிப்ரெஷன் டிப்ரெஷன் போட்டா உண்மையாவே ஹீரோயினுக்கு டிப்ரெஷன் வந்தோம் இல்லையா. அதனால அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க, ஆனா மீடியால தான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதை பார்த்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ரெண்டு லேடிஸுங்க, ஹீரோயின் நல்லா தானே இருக்கா, அப்புறமும் ஏன் டிப்ரெஷன் டிப்ரெஷன் ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு நியூஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க காசிப் பேசிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு அந்த செக்ரட்டரி பொண்ணு வரா, ஹீரோயின் ஏன் இவ்வளவு லேட்டேன்னு கேட்க அந்த செக்ரட்டரி வந்தோடனே ஹீரோயினுடைய சென்ட் மூந்து பார்த்துட்டு, ஏய் இந்த சென்ட் உனக்கு யார் வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு இந்த செக்ரட்டரி பொண்ணு கேட்க, ஹீரோயின் அதுவா வின் தாண்டி வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல இந்த செக்ரட்டரிக்கு கோவம் வந்தது. பிகாஸ் ஏன்னா இவளுக்கும் சேம் சென்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வின் பையன் வாங்கி கொடுத்துருப்பான் போல இருக்கு, எனக்கு மட்டும் இல்லாம இவளுக்கும் வாங்கி கொடுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரிக்கு கோவம் வர அப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்தாரா. ஹீரோ வந்தோடனே இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு நிம்மதியாவே இருக்கு. ஹீரோ கிட்ட என்னதான் வந்துட்டு கோவமா பேசினாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்தோன்னே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஹீரோக்கும் ஹீரோயினை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த செக்ரட்டரி பொண்ணு நம்ம வின்னு கால் பண்ணி, என்ன என்ன நினைச்சுக்கிட்ட நீ, ஒரே பொருளை வாங்கி நாலு பொண்ணுங்களுக்கு அஞ்சு பொண்ணுங்களுக்கும் கொடுப்பியா, நான் என்ன ஹீரோயின் மாதிரியா உனக்கு, ஒழுங்கா வந்துட்டு இன்னைக்கு நைட்டு நீ என்ன மீட் பண்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன்னு சொல்ல வின்னு கடுப்பாவறான், ஏமா ஒரே ஒரு பர்ஃபியூமுக்காகமா இவ்வளவு சண்டை போடுறேன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒழுங்கா வாடா வெண்ணன்னு சொல்லிட்டு அவ போனை கட் பண்ண வின்னுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது, ஐயோ இவகிட்ட இருந்து நம்ம மாட்டிக்கிட்டு இப்படி முடிச்சுட்டு இருக்கோமேனு சொல்லிட்டு நம்ம வின்னு கோவப்பட இப்ப வின்னுடைய செக்ரட்டரி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணா நம்ம வின்னு கிட்ட செக்ரட்டரி இல்ல அந்த பாடி கார்டு, அந்த பாடி கார்டு என்ன பண்ணா நம்ம வின்னு கிட்ட அந்த பொண்ணு கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா பாஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வின்னும் அதுக்கப்புறமா அந்த செக்ரட்டரி பொண்ணும் ஒரு தடவை கார் பார்க்கிங்ல கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஆக்சுவலி அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் வின்னு கிஸ் பண்ணியிருப்பா, இதை வந்துட்டு அவன் வீடியோ எடுத்து வச்சிருப்பான். நான் கூட அப்ப சொன்னே இது யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு, அது இந்த செக்ரட்டரி இந்த பாடி கார்டு தான் போல இருக்கு. இப்ப இந்த வீடியோவை நம்ம வின்னு கிட்ட காமிச்சு அந்த பொண்ணு தானே ஃபர்ஸ்ட் உங்களை கிஸ் பண்ணா பேசாம இந்த வீடியோவை ஹீரோயின் கிட்ட காமிச்சிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சிடுங்க பாஸ்ன்னு சொல்ல, செம்ம ஐடியாடா சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு வின்னு செம்ம குஷியாவ. இங்க நம்ம ஹீரோயின் நார்மலா தான் இருக்காங்க, ஆனா மீடியாக்காரங்களா என்ன ஏதோ நீங்க டிப்ரெஷனா இருக்கீங்களா ஏதோ சோகமா இருக்கீங்களா என்ன விஷயம் என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பதிலாக சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ வந்து அந்த மீடியாக்காரங்க கிட்ட இருந்தாலும் காப்பாத்தி நம்ம ஹீரோயினை கார்ல ஏத்தி கூட்டிட்டு போவ. ஹீரோயின் அவங்க வந்துட்டு மேனேஜருக்கு கால் பண்ணி செம்மையா வந்துட்டு ஒரு மாதிரி சங்கடப்படுறாங்க, நான் இந்த மாதிரி நார்மலா தான் இருக்கேன் ஆனா என்னோட பர்சனல் லைஃப் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் மீடியாக்காரங்களுக்கு எல்லாம் ஏன் இந்த மாதிரி ஆசை வருதுன்னு தெரியலையே, என்னால மட்டும் நிம்மதியாவே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோ என்ன சொல்லுனா, அப்படி உனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும், உனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்ட்டையாவது பேசாமான்னு சொல்ல இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு தெரியுமா, அந்த கூட இருக்க தெரியுமா, அந்த செக்ரட்டரி அந்த பொண்ணு தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு போல இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா தான் படிச்சிருந்திருப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க நம்ம ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டா மொத ஆளா சண்டைக்கு போறதே இந்த செக்ரட்டரி பொண்ணா தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு மேல மேல வளர வளர அவளுக்கே ஹீரோயின் மேல பொறாம வந்திருக்கும், அதனாலதான் அவளுக்கு ஹீரோயினை பிடிக்காமையும் போயிருக்கும். இன்னொரு ஒரு விஷயம், ஒரு பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. ஒரு தடவை வந்துட்டு இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் அந்த செக்ரட்டரி பொண்ணு வின்னுடைய கார்ல போய் உட்காந்து கிஸ் பண்ண தெரியுமா, இதை நம்ம ஹீரோ பார்த்திருக்கான். ஆனா கிஸ் பண்ணதை பார்க்கல, ஆனா அந்த பொண்ணு கார்ல ஏறதை மட்டும் பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ளே நம்ம ஹீரோ உன்னை சுத்தி இருக்கவங்க யாரும் உனக்கு உண்மையாவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க. ஹீரோயின் நல்லா கார்லயே உட்காந்து தூங்கிடுறாங்க. அதுக்கடுத்த சீன்ல மீடியாக்காரங்களா ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா போட்டுட்டு இருக்காங்க, ஹீரோயின் ஏதோ டிப்ரெஷன்ல இருக்காங்க, இன்னும் விட்டா செத்தே போயிடுவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுருக்க. இந்த நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு மாதவி சந்தோஷப்பட்டு இருக்கா. ஏன்னா மாதவிக்கு தேவை இதுதானே, ஹீரோயினை பத்தி இந்த மாதிரி நியூஸ் வரணும் தானே இவ்வளவு நினைச்சிட்டு இருந்திருப்பா. இதை இவெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. எங்கன்னா அதாவது மாதவியோட அப்பா மாதவிக்கு ஒரு பிளைண்ட் டேட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இதை பார்க்கறதுக்காக போவ. ஆனா நம்ம அந்த இடத்துல வின்னு வந்து தடுக்கிறான், நீ இந்த மாதிரி போகாதன்னு சொல்ல வின்ன பலார்னு அரைச்சிட்டு, ஏன்டா நீ மட்டும் ஹீரோயின் கூட சுத்துவேன், நான் போயிட்டு வேற யார் கூடயும் சுத்தக்கூடாதா, நீ ஹீரோயினை முழுசா பிரேக்அப் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேருமே லவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து மாதவி போவ. வின்னுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது, என்ன பண்றதுனே அவனுக்கு தெரியவே இல்லை. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோயின் வரக்குள்ளேயே நம்ம மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் ஹீரோவையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்ப நம்ம மேனேஜரும் அதுக்கப்புறமா ஹீரோவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா நீ எதுக்காக வந்துட்டு ஹீரோயினோட அம்மாவை பார்க்கணும்னு சொன்ன அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், இல்ல இந்த மாதிரி வந்துட்டு வின்ன பத்தினே நீங்க தானே இன்வெஸ்டிகேஷன் பண்ண
சொன்னீங்க. ஸோ அதனால வந்துட்டு வின்னிங் அடிக்கடி வந்துட்டு போறான்னா அதனால வந்துட்டு எனக்கு சில பல டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும், அதனால தான் நான் ஹீரோயினோட வீட்டுக்கு வரணும்னு சொன்னேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கேன். இதை நம்ம ஹீரோயினோட அம்மா கேட்டுடுறாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணா, ஹீரோயினோட வீட்டில் ஏதாவது வந்துட்டு விஷயம் ஏதாவது தெரிய வருமா அப்படி ஏதாவது வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கோம்ல, கரெக்டாக வந்துட்டு ஹீரோயினோட அம்மா வந்து நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, ஆக்சுவலி நீ வின்ன வந்துட்டு எது மூலயமா வச்சு ப்ரூவ் பண்ணவே முடியாது, தயவு செஞ்சு இங்கே வந்து போயிடுன்னு சொல்ல அவங்கிற வந்துட்டு சீன் கட் ஆகுது. ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவும் என்ன பேசுனாங்கன்றது தெரியல, அப்படியே அங்கே சீன் கட் ஆக நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஆனால் இந்த ஆன்லைனில் வந்துட்டு மீடியாலாம் வந்துட்டு ஹீரோயின் டிப்ரெஷனாக இருக்காங்க டிப்ரெஷனாக இருக்கான்னு சொன்னதுனால உண்மையாகவே நம்ம ஹீரோயினுக்கு இப்போ டிப்ரெஷன் ஆகிடுது. அதனால ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன பண்ணா, கையில் கல்லெல்லாம் கொடுத்து ஏரிக்கரையில் தூக்கி போட, டிப்ரெஷனாக இருந்தால் இது கொஞ்சம் நார்மலாக ரிலீஃப் ஆகும்னு சொல்ல ஹீரோயினும் அந்த மாதிரி பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு வின்ன பார்க்கலான்னு வரக்குள்ள வின்னுடைய பாடி கார்டு அந்த வீடியோவை காமிச்சு நீ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வின்னுக்கு கிஸ் பண்ற, இந்த வீடியோவை மட்டும் நாங்கள் ஹீரோயின்ட்ட காமிச்சோன்னா அவன் ஒன்று சும்மா விட மாட்டா, இப்போ சொல்லு எங்கள் பாசை நீ பிளாக்மெயில் பண்ண போறியா, பிளாக்மெயில் பண்ணி லவ் பண்ண போறியான்னு சொல்ல அவள் அசால்ட்டாக என்ன பண்றா, இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து தண்ணியில் தூக்கி போட்டுட்டு ஒரு கார்டு எடுத்து கீ கார்டு எடுத்து அவள் அவனுடைய மூஞ்சில் அந்த பாடி கார்டுடைய மூஞ்சில் எரிஞ்சிட்டு இதெல்லாம் ஜிஜிபி மேட்ரு, என்கிட்ட பக்காவான ஒரு மேட்ரு இருக்கு, ஒழுங்காக உங்கள் வின்ன வந்துட்டு அந்த அதை வந்துட்டு ரூமுக்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு கீ கார்டை எடுத்து அந்த பாடி கார்டுடைய மூஞ்சிலே கடாசிட்டு போவ. இதோட இந்த பார்ட் முடியுது. ஆக்சுவலி இவகிட்ட இருக்கிறது என்னன்னா நம்ம வின்னுடைய அப்பாவுடைய மொத்த பிஸ்னஸ் டீட்டெயிலும் இவ தான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கா இல்லையா, அதை வச்சு தான் மிரட்டுறான்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்றதை நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம இருக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, சீ யூ.